என்னுடைய பெயர் வந்து டி சுப்பிரமணியம். நான் வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். இப்போதைக்கு என்னுடைய மெயின் கிராப் வந்து இதுதான், கருவேப்பிலை தான். அந்த கருவேப்பிலை நாற்று பண்ணை வந்து அரங்கநாதர் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்துக்காக பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஒரு 50,000 நாற்று போட்டோம், அதில் 40,000 நாற்று விற்றாச்சு. இனி ஒரு 10,000 நாற்று இருக்குது. இப்போ வெயில் காலம் அதிகமானதுனால பொதுவாக விற்பனை ஆகாது. கருவேப்பிலை இந்த நாற்று போடக்கூடிய சீசன், இது சீசனல் தான். ஆக்சுவலாக ஆடி மாதத்துலேருந்து ஆடி மாதம் ஒரு மாதம் மட்டும் அந்த பழம் நல்லா கிடைக்கும். அது அந்த டைமில் தான் நாம் விதை ஊனி நாற்று இது வைப்போம். அது 3 மாதம் வளர்ந்தப்புறம் அது உங்களுக்கு இதில் விற்பனைக்கு வருவாங்க. வந்து நாங்கள் நாற்று 3 ரூபாயிலிருந்து 4 ரூபா வரைக்கும், இல்லை 2 ரூபாயிலிருந்து 3 ரூபா வரைக்கும் விற்றுருவோம். அவங்க இது வந்து தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளுக்கு போகுது, ஆந்திராவுக்கு கூட போகுது நாற்று இங்கேருந்து. அப்புறம் அவங்க நாம் இங்கே வைக்கும்போது நாற்று 3 மாதம் நாற்று எடுத்து நட்டோம்னா 2.5 அடி நட்டோம்னா அது வந்து ஒரு 8 லிருந்து 10 மாதத்தில் ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட்டுக்கு வந்துடும். அதுக்கடுத்து ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் ஒரு ஹார்வெஸ்டிங். இந்த இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் மினிமம் ஒரே டைம் ஒரு டைம் நட்டதை வந்து பண்ணிக்கலாம். எவரி ஒரு 3 லிருந்து 4 வருஷத்துக்கு ஒருக்க கபாத்து வாங்கணும். இப் ஏவரேஜாக ஏக்கருக்கு 4 டன் எடுக்கலாம். ரொம்ப ஃபெர்டிலிட்டி, அதாவது மண் வளம் நல்லா இருந்து நாம் இடுபொருள்கள் நல்லபடியாக பண்ணால் 5 டன் வரைக்கும் இப்போ 5 டன் எடுக்கலாம். இப்போதைக்கு ஆவரேஜ் இதை சராசரி விலை 10 லிருந்து 15 தான் வரும். டிசம்பர்லேருந்து பிப்ரவரி முடிய பீக்கில் இருக்குது. அது பனிக்காலமும் மழைக்காலமானதுனால அது வந்து நல்ல விலை கிடைக்கும். ஆனால் அங்கே உற்பத்தி வந்து பாதி அளவு தான் கிடைக்கும். இன்னும் வெயிட்டு வராது, அந்த இலைப்புலி நோய் விழுந்துடும். இப்போ வந்து போன மாதம் 30 ரூபாய்க்கு விற்றது, இன்றைக்கி 10 ரூபாய் கேட்குறதுக்கு ஆள் இல்லை. குறிப்பாக தமிழ்நாடு அரசு மனசு வச்சதுன்னா வெளிப்படையாக சொல்கிறேன், அதுலேயே முதல்வர் மனசு வச்சாருன்னா 100க்கு 100 இது ஒரு ரொம்ப நல்ல லாபகரமாக வணிக பெயரை மாற்றி நாம் மேலே இது வந்து நல்ல குவாலிட்டி, அதாவது அந்த நச்சுத்தன்மை குறைந்தா ரெசிவி ஃப்ரீயை தான் உற்பத்தி பண்ணி நாம் வெஸ்டர்ன் கண்ட்ரி கண்ட்னா நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும். இப்போ நம்ம விளையிறது மோஸ்ட்லி வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ் தான் போகுது. ஏன்னா நம்ம இதில் கொஞ்சம் அந்த ரசாயன மருந்துகளை கெமிக்கலாக யூஸ் பண்ணுறதுனால அது கொஞ்சம் நச்சுத்தன்மை இருக்கிறதுனால அந்தளவுக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரியில் எடுக்கிறது இல்லை. நம்ம இன்னும் வெளிப்படையாக சொன்னால் தமிழ்நாடு அரசு தான், மத்திய அரசு அந்தளவுக்கு ஈடுபாடு இல்லை. அவங்க ஒன்றும் நேரடியாக அவங்க விளை விவசாயிகளுக்கு ஒன்றும் செய்கிறது இல்லை. இது அனுபவம் சொல்கிறது. ஒரு டைமு வருஷத்துக்கு 6 ரூபா கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதில் முக்காவாசி விவசாயிகள் உண்மையான விவசாயிகளுக்கு கொடுக்கறது இல்லை. சார், நான் ஒரு விவசாயின்னா நான் இந்த ஃபீல்டில் இறங்கி போகிறேன். இன்னும் நான் வந்து இது சொல்கிறது தெய்வம் கூட பொய் சொல்ல, நான் பொய் சொல்ல மாட்டேன். நான் சொல்கிறது அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணால் இல்லை, தெய்வம் பொய் சொல்லும், ஆனால் நான் பொய் சொல்ல மாட்டேன். கடமை கடவுளை வந்தால் நான் கடமைக்கு தான் முதல் உரிமை கொடுப்பேன், முன்னுரிமை கொடுப்பேன். உண்மையான விவசாயி இன்னும் வறுமையில் தான் இருக்கான். விவசாயத்தோட வேறு தொழில், அதாவது குறைந்த உழைப்பில் அதிக வருமானம் எடுக்கிற அந்த காசை கொண்டு வந்து விவசாயில் போட்டு விவசாயம் அவங்க நல்லா நடக்கிறான். விவசாயத்திலே இருக்கிற ஒவ்வொரு விவசாயியும் வறுமையில் தான் இருக்கான். என்னுடைய 72வது வயசில் நான் என்னோடய வயசுக்கு மீறி உழைப்பு கொடுத்தாலும் என்னால் போராடி ஜெயிக்க முடியல. நான் ஒரு வெற்றி விவசாயியாக இல்லை, ஆனால் முன்னோடி விவசாயியாக இருக்கேன். ஆச்சா, இதுதான் உண்மை. இந்த கருவேப்பிலை வந்து மிக சிறந்த ஒரு மருத்துவ குணமிக்க பொருள். இதுக்கு முன்னுரிமை கொடுத்து இது நான் 2 டைம் நம்ம முதல்வர் எதிர்கட்சி தலைவர் இருக்கும்போதும் பேசியிருக்கேன், நமக்கு நாமே திட்டத்தில் பேசும்போதும் நான் பேசியிருக்கேன், இந்த ஏரியாவில் இதுக்கு இது பண்ணுங்க
விவசாயிகளுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு 2 ரூபா கூடுதலாக கிடைக்கிறதுக்கு. அதே மாதிரி உங்கள் தொகுதி ஸ்டாலினுங்கிற மீட்டிங்லேயும் நான் பேசியிருக்கேன். அச்சா, அது நேரடியாக என்ன இன்னொரு ஒரு கொடுமை என்னன்னு தெரியுமா, நம்ம கோவை மாவட்டத்தில் நம்ம இதில் ரெப்ரசன்ட் பண்ணுறத சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாதனால, குறிப்பாக டிஎம்கே திமுக இருக்க நிர்வாகிகள் மக்களை வந்து நெருங்கி பார்க்கறதில்ல. இதை நான் ஒரு கோரிக்கையாக கூட நான் முதலமைச்சர் சொல்கிறேன். பட் அரசாங்க லெவலில் விவசாயிகளை நேரடியாக வந்து சந்தித்து நல்லபடியாக செய்கிறதில்ல. இது ஏற்றுமதிக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி அரசாங்கம் இதை தடையிட்டதுன்னா மிக பெரிய அளவில் அந்நிய செலவாணி கொடுக்கும். வந்து அரங்கநாதர் உழவு உற்பத்தியாளர் குழுவில் 1000 பேர் இருக்கும். இந்த பகுதியில் இருக்க விவசாயிகளை ஒருங்கிணைச்சு கிட்ட 1000 மெம்பருக்கு பக்கம் வச்சுருக்கோம், உறுப்பினர்கள் இருக்காங்க. அவங்க வந்து நம்ம ஏரியாவில் தேங்காய் மற்ற இது எல்லாம் பொருள்கள்லாம் விலை கொடுத்து வாங்கி ஒரு தனியாரை விட விவசாயிகளுக்கு 2 ரூபா கூடுதலாக தான் செய்கிறாங்க. இன்னும் குறிப்பாக சொன்னால் அரங்கநாதர் ஆனாலும் சரி அறம் ஆனாலும் சரி, அந்த மேல் லெவல் நிர்வாகிகள் உண்மையிலே சுத்தமானவங்க, உண்மையாக விவசாயிகளுக்காக பாடுபடுறவங்க. இதே மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து ஒரு தனிப்பட்ட ஒரு மத நிறுவனத்தை சேர்ந்த ஒரு தலைவர் வந்து ஒரு மூலியமா அவங்க இந்த பக்கத்து விவசாயிகளை எல்லாம் ஒருங்கிணைச்சு ஏதோ பண்ணங்கிற பண்ணாங்க. நான் அவங்களுக்கு, நான் எங்கள் நிறுவனங்களே நல்லா இருக்கு, நீங்கள் வந்து இதில் புகுந்து எங்களை இது பண்ண வேண்டாம்னு திருப்பி அனுப்பிச்சிட்டேன். அதில் ஏன் பேர் சொல்ல விரும்பலை. ஆக்சுவலாக அந்த என்னங்க இந்த தொண்டர்முத்தூர் ஏரியாவில் அவங்க பெரிய ஆசிரமெல்லாம் வச்சுருக்காங்க. வெள்ளிங்கிரி ஆண்டவர் குழுவை நான் தவறாக சொல்லலை, அது மிகச்சிறந்த நிறுவனம். அதை யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்களோ அதை நான் பேர் சொல்ல விரும்பலை. ஏன்னா அவங்க வந்து இங்கே இந்த இருக்க ஏரியா விவசாயிகள் எல்லாம் வராங்க. இன்னும் என்னுடைய ஒரு ஒப்பீனியன் தான், ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய மானியத்தை எல்லாம் இந்த மாதிரி தனிப்பட்ட ஏஜென்சிகள் அபகரிச்சிருக்கிறாங்களோன்னு ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது. நான் வந்து சொல்கிற வார்த்தையை அளந்து பேசுகிறேன், சந்தேகம் தான் சொல்கிறேன். அவங்க மீன் குற்றச்சாட்டில் என் மனசில் ஒரு எண்ணம் வருது. நான் வந்து என்னென்னா இந்த ஏரியாவில் கருவேப்பிலை வர்ற மாதிரி செங்காம்பு நாற்று இங்கே அந்த மாதிரி எந்த ஏரியாவிலும் இந்த மாதிரி ஒரு சிலுமையான ஒரு இது கிடைக்கிறதில்ல. இப்போ நம்ம பகுதியிலேருந்து ஆத்தூர் கொண்டு போகிறாங்க, ஆந்திரா கொண்டு போகிறாங்க. பட் இந்த வாசனையோ இந்த குணமோ இந்த தரமோ அங்கே இல்லை, உண்மை இது தான். அதனால் இந்த நாங்களும் பெரும் முயற்சி எடுத்திருக்கோம் புயசார் குறியீடு வாங்கிறதுக்கு. அதுக்கு நம்ம மேட்டுப்பாளையம் வனத்துறை வனக்கல்லூரியினுடைய முதல்வர் திரு பாதிபன் அவர்களும் எங்களுக்கு ரொம்பவும் சப்போர்ட்டிவாக இருக்கும். அவ்வளோதான். சரிங்க, நம்ம உழவர் உற்பத்தியாளர் குழுலேருந்து என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டுருங்க சார்? அவங்க வந்து இப்போ பாருங்கள், அங்கே தேங்காய் விற்பனை பண்ணுறாங்க, இங்கே ஒரு கருவேப்பிலை பொடி செய்கிறதுக்கு மதிப்பு கூட்டு பொருள் செஞ்சு விற்பனைக்கு பண்ணுறதுக்காக பெரும் முயற்சி எடுத்துகிட்ருக்காங்க. அவங்க இப்போ தமிழ்நாடு வேளாண் இதில் வணிக கல்லூரி வணிகத்துறை இது அவங்ககிட்ட அவங்க ஒரு இது கொடுத்துருக்காங்க, அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது இப்போ ப்ராசஸ்லிங் இருக்குது. அது இருந்தால் ஒரு அந்த மானியம் கிடச்சி அது செஞ்ச நம்ம ஏரியாவில் குறைஞ்சபட்சம் ஒரு அந்த கருவேப்பிலை படி செஞ்சு நான் விற்றோம்னா அது நல்லா இருக்கு. அன்றைய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா வந்து இது இந்த திட்டத்துக்கு அந்த சத்துணவு திட்டத்தில் முருங்கைக்கீரை படி 10 கிராம் கருவேப்பிலை 10 கிராம் கொடுக்கல சத்துணவு கூடங்களுக்குன்னு சொன்னாங்க. ஆனால் நான் அதை நடைமுறைப்படுத்தலை. இந்த அரசு அதை நடைமுறைப்படுத்தினா அத்தனை பள்ளி குழந்தைகளும் பயன்பெறும், விவசாயிகளும் அதனால் கொஞ்சம் இது பண்ணும்.